பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்ம நினைச்ச மாதிரியே அந்த திமிரு பிடிச்ச திவ்யா இந்த கார்ல ஏறி போகணும். மெக்கானிக் சொன்ன மாதிரியே கரெக்டா கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகணும். நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் கரெக்டா நடந்துட்டா அவ இந்த கார்ல ஏறி போய் ஒரே அடியா போய் சேர்ந்துருவா. நீ ஒண்ணு கவலைப்படாத சரண்யா, நீ சொன்னது கண்டிப்பா நடக்கும். நம்ம கம்பெனிலேயே ஒரு சாதாரண ஸ்டாஃபா இருந்தவ இன்னைக்கு என் தம்பியை மடக்கி போட்டு அவனுக்கு பொண்டாட்டி ஆகி நம்ம வீட்டையும் நம்ம சொத்தையும் அடக்கி ஆண்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அவளை காலி பண்ணியே தீருவேன். ஒருவேளை அவன் இந்த கார் ஆக்சிடென்ட்ல தப்பிச்சாலும் வேற எந்த வழியிலையாவது அவளை தீர்த்து கட்டுறதுக்கு நான் எல்லா பிளானையும் பண்ணிட்டே தான் இருப்பேன். அவ சாகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இல்ல, ஒரே அட்டெம்ப்ட்ல அவளை காலி பண்ணுங்க. அவ தப்பிக்கவே கூடாது. அப்படி அவ தப்பிச்சானா அவ நம்ம கண்ணிலே விரல விட்டு ஆட்டிடுவா. இந்த குடும்பத்துல நம்ம பழைய மரியாதையோடு இருக்கணும்னா அவ செத்துதான் ஆகணும். சரி சரண்யா, நம்ம இங்க நிக்கிறத பார்த்து யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. திவ்யா செத்ததுக்கு அப்புறம் கார் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நாம தான் இங்க இருந்தோம்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நாமளும் மாட்டிப்போம். யாராவது பாக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம். வா. மாம், சென்னையை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் பாக்குறேன். எவ்வளவு ஜனங்க இருக்காங்கன்னு பாருங்களேன். நம்ம இங்கதான் வாழ போறோமா? ஆமா, நீ இப்ப சென்னையில பாக்குறது ஒரு சின்ன பகுதி தான். சென்னை இதோட ரொம்ப ரொம்ப பெருசு. வந்தோரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளும் இந்த சென்னை தான் வாழ வைக்க போகுது. வா. உனே, உனக்கு பசிக்கும்ல, இப்படி போய் டீ ஏதாவது சாப்பிட்டு போலவா? டீ எல்லாம் வேண்டாம் மாம்ஸ், எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? நேத்து ராத்திரில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல, இவ்வளவு தூரம் பஸ்ல வேற வந்திருக்கிறோம். களைப்பாவே இல்லையா உனக்கு? களைப்பா? நல்லா கேட்டீங்க. போங்க, உங்க கைய புடிச்சுக்கிட்டு விரல கோத்துக்கிட்டு சந்திர மண்டலத்துக்கு போகணும்னாலும் நான் களைப்பே இல்லாம நடந்து வருவேன். அப்படியா? இது என்னோட எத்தனை நாள் கனவு தெரியுமா மாம்ஸ்? இப்படி ஒரு வரம் கிடைக்காதான்னு நான் தவம் கடந்தேன். சரி, இந்த ஊர்ல இந்த மாதிரிலாம் நடந்து வந்தோம்னு வச்சுக்கோயேன், வண்டி நேரம் வந்து மோதிரணும். சொன்னாலே பெரிய பாரு. கொஞ்சம் தூக்கல இருக்கட்டும். ஓகே. டீ இந்தாங்க. டீங்களா? இந்தாங்க காஃபி. வா. நன்றிண்ணா. அப்படி வா. என்ன மாம்ஸ், இந்த நிமிஷம் இப்படி சென்னையில வந்து உங்க கூட சந்தோஷமா இருக்கேன்னு என்னால நம்பவே முடியல. யாராவது வந்து என் தூக்கத்தை கழிச்சு என் கனவை கழிச்சிருவாங்களோங்கிற பயம் என் மனசுக்குள்ள அப்பப்ப வந்து போயிருக்கு. இது ஒண்ணும் கனவு இல்லையே, நிஜம் தானே? வலிக்குது, நிஜம்தான். மாம்ஸ், இனிமே காலம் பூரா நீங்களும் நானும் யார் தொந்தரவும் இல்லாம தனியா வாழணும்னு ஆசைப்படுறேன் மாம்ஸ். உன்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்றதே உனக்கு தெரியல. உன்னாலதான் சரவணன் செத்து போனான்ற விஷயம் உனக்கு தெரியல. உன்னை போலீஸ் தேடிட்டு இருக்குன்ற விஷயமும் உனக்கு தெரியல. அதுக்காக தான் இப்ப சென்னைக்கு வந்திருக்கோன்ற விஷயமும் உனக்கு தெரியல. இங்க வந்து என்ன பண்ண போறோன்றது எனக்கு தெரியல. எல்லாம் தான் இறைவன் விட்ட வழிதான். கடவுள் தான் காப்பாத்தணும். என்ன மாம்ஸ், நான் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்க வந்து உங்க தங்கச்சிய பத்தி தான் யோசிக்கிறீங்களா? அதான் துளசிக்கு நம்ம சொத்து பத்தெல்லாம் வித்து கொடுத்து சொந்த ஊர்லயே கௌரவமா வாழ்றதுக்கு வழி பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? மாம்ஸ், நம்ம சொத்தெல்லாம் போனதுக்கு அப்புறமும்
நான் பிரச்சனை பண்ணாம சந்தோஷமா உங்க கூட வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க தங்கச்சியோட தொந்தரவு இல்லாம உங்க கூட சந்தோஷமா வாழ போறேங்கிற ஆசையிலதான். உங்களோட சந்தோஷமா வாழ்றதுக்காக நான் என்ன வேலை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். இப்பவாது நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கோங்க. இனிமே நீங்க என்ன பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். நம்ம மனசுக்குள்ள மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்குள்ளயும் நாம மட்டும்தான் இருக்கணும். நான் எவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கேன், குட்டிமாவை மட்டும் இல்ல, நம்ம ஊரு, மாமா, அத்தை, புலிக்குட்டி, அப்பத்தா, நம்ம வீடு எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீ நல்லா இருக்குன்றதுக்காக தான். நான் இவ்வளவு தூரம் பண்ணேன்னா அதை நான் யோசிக்காமலா பண்ணுவேன். நான் உனக்காக தானே பண்றேன். அப்ப நீ அதை புரிஞ்சுக்கணும். நீ என்னோட தடவை குட்டிமா பத்திலாம் எதுவுமே பேசாம நீ பாட்டு பயப்படாம நிம்மதியாரு, சரியா? கண்டிப்பா இருப்பேன் மாம்சு. நீங்க என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. சரி மாம்சு, நம்ம அடுத்து எங்க போறோம், எங்க தங்க போறோம்? யாருக்கு தெரியும், உடம்புல தெம்பு இருக்கு, உண்மையா உழைப்பேன். உண்மையா உழைக்கிறவனுக்கு எதை பத்தியும் பிரச்சனை கிடையாது. எந்த வேலையா இருந்தாலும் பார்ப்பேன். வேலையை பார்த்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு பொண்ணையும் பார்த்துக்கிறேன். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த ஆண்டவன் தான் பண்ணுறான். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான், பார்த்துக்கலாம். வச்ச மரம் வச்ச இடத்துலயே இருந்தால் தண்ணி ஊற்றுவான். ஆனால் அந்த ரெண்டு மரமும் தான் பேரோட கிளம்பி வேற இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ எப்படி தண்ணி ஊற்றுவான்? அவன் ஊற்றுவான், நீ ஏன் கவலைப்படுற? நீ பயப்படாத, பாத்துக்கலாம். நான் ஏன் மாம்சு பயப்பட போறேன்? சின்ராஸ் கூட இருக்கிறது அந்த சாமியே கூட இருக்கிறதுக்கு சமோனு நம்ம ஊர் ஜனங்களா நம்பிக்கையோட பேசிப்பாங்க. ஊர்க்காரங்க நம்புற உங்களை நீங்க கட்டின பொண்டாட்டி நான் நம்பாம இருப்பேனா?